ராகுல் காந்தியை பழிவாங்க நினைக்கும் நோக்கத்துடன் பைப்பு வாங்கிய சங்கிகள் வைரலாகும் வீடியோ நடந்தது என்ன? அதாவது நம்மளோட ராகுல் காந்தி இருக்கார்ல, நம்மளோட ராகுல் காந்தி வந்து இப்போ கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிகளை செய்து தரப்படும், வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிகளை விற்கப்படும், எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும். எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி. இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். ராகுல் காந்தியை பழிவாங்க நினைக்கும் நோக்கத்துடன் பைப்பு வாங்கிய சங்கிகள் வைரலாகும் வீடியோ நடந்தது என்ன? அதாவது நம்மளோட ராகுல் காந்தி இருக்கார்ல, நம்மளோட ராகுல் காந்தி வந்து இப்போ பாரத் ஜோடோ 2.0 யாத்திரா, அதாவது ரெண்டாவது பயணம் மேற்கொண்டிருக்கார். இந்த பயணத்துக்கு வந்து பாரத் ஜோடோ நியாய யாத்திரா அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்த்துருவாங்க நீங்கள். Yes, yes. Yes, I called the dog and the owner, he came. Oh yeah, because वो बिल्कुल घबराया हुआ था, कांप रहा था, और मैंने जब उसको बिस्किट दिया वो डर गया, तो मैंने उसको मालिक को दिया कि भैया आप दे दो, ये आपसे आपके हाथ से खा लेगा. फिर वो मालिक ने उसको दिया, वो खा गया. तो इसमें मतलब इशू क्या है? No, where is he a Congress कार्यकर्ता? वो कुत्ते को लाया मेरे पास, कुत्ता घबराया हुआ था, मैंने उसको खाने को दिया, वो कांप रहा था ऐसे, फिर मैंने कहा भैया आप खिला दो, उसने खिला दिया. मतलब ये कुत्तों से ऑब्सेशन क्या है? नहीं, सचमुच ये बीजेपी के लोगों को कुत्तों से ऑब्सेशन क्या है? कुत्तों ने क्या बिगाड़ा है? ஸோ ஓகே, நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மளோட ராகுல் காந்தி வந்து ஒரு அசாமில் வந்து இப்போ வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் வந்து மீட் பண்ணுறாங்க ஒரு வண்டி மேலே இருந்து சரிங்களா. அப்போ வந்து அங்கே பக்கத்தில் ஒரு நாய் இருக்குது, அது பக்கத்தில் அந்த நாயோட ஓனர் இருக்காங்க சரிங்களா. அப்போ வந்து ராகுல் காந்தி பிஸ்கட் வந்து நாய் கொடுக்குறாரு, அந்த நாய் வந்து பிஸ்கட் சாப்பிடல. அப்போ அதே பிஸ்கட்டை பக்கத்தில் உள்ள கொடுக்குறாரு, அதாவது ஓனர் கொடுக்குறாரு. இதுதாங்க விஷயம். இந்த ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட்டை வச்சு பாஜகக்காரங்க சங்கிகளில் வந்து அவங்களோட ஊடகத்தில் வந்து பரப்புகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜக, அதாவது இப்போ நம்ம ராகுல் காந்தி இருக்கார்ல, ராகுல் காந்தி வந்து நாய்க்கு கொடுத்த பிஸ்கட் வந்து நாய் சாப்பிடாமல் அவங்களோட தொந்தரவு கொடுக்குறாங்க. அப்போ அவங்களோட தொந்தரவுகளை வந்து நாய் மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம ராகுல் காந்தி கொடுத்த ரிவெஞ்ச் என்ன தெரியுமா? கரெக்டாக ஜார்க்கண்டில் போய் பத்திரிகையாளர் மீட்டிங் நடக்குது, அங்கே சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து அசாமில் வந்து நிறைய பேர் மீட் பண்ணேன், அப்போ ஒருத்தர் நாயோடு வந்திருந்தார், நான் நாய்க்கு வந்து பிஸ்கட் கொடுத்தேன், அது சாப்பிடல பயந்துச்சு, ஸோ அதனால் பக்கத்தில் ஓனர்கிட்ட கொடுத்தேன், ஸோ அந்த ஓனர் வந்து கொடுக்கும்போது நாய் வந்து பிஸ்கட் சாப்பிடுச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து, இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமாக வந்து மாற்றுறாங்கல்ல சங்கிகள். ஏன் அவங்க பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னென்னா, அதை ராகுல் காந்தி தான் விஷயம், ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டாரா, அந்த மிஸ்டேக்கை வச்சு நம்ம வந்து வாக்கு வங்கி சேகர வச்சிட மாட்டோமா? ஏன்னா இப்போ வந்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு, பிஜேபி வந்து எங்கே போனாலும் வாக்கு வங்கி கிடைக்காது, வாக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இப்போ ஜந்தர் மந்தரில் வந்து நிறைய மக்கள் வந்து இவிஎம்க்கு ஆப்போசிட்டாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இப்போ லடாக்லேயும் வந்து போராட்டம் நடத்திடுறாங்க இன்னொரு பக்கம். ஸோ எங்கே போனாலும் அடிமேல் அடி வாங்கிக்கிட்டு இருக்க பாஜக, இதுக்கப்புறம் மீளுமா மீறாதான் தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் பாஜக ஆட்சி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியா சர்வ நாசம் ஆகிடும். ஏன்னா வந்து இவங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மயமாக்கி ஆக்கிடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலகட்டத்தை எப்படிலாம் பார்க்க படித்தோம், இவங்க ஆட்சி மறுபடியும் வந்துச்சுன்னா அதை ஃபுல்லாகவே அமல்படுத்திடுவாங்க. ஏன்னா இப்போ கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வாக்கு வங்கி வாக்களிக்க முடியாது அப்படின்னு பண்ணிடுவாங்க, முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ முஸ்லீம்ஸ் கோயிலெலாம் இப்படி இடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவ கோயில் இடிப்பாங்க. ஏன்னா அடுத்து அவங்களோட டார்கெட் அதுவாக இருக்கும் சரிங்களா. இனி ஹிந்து 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 தான் வச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்.
இதுக்கு இன்னொருத்தர் இருக்கார், அதாவது அமித் மாலவியா. இவர் வந்து யாருன்னா நம்ம நிறைய நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதாவது இவர் வந்து பாஜகவோட ஐடி செல் ஹெட் இவன் தான், சரிங்களா, அமித் மாலவியா. இவன் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து காங்கிரஸ் வந்து தவறுதலாக வந்து நியூஸை போடுவான். இதை நம்புகிற கூட்டங்களை சங்கி, சரிங்களா, சங்கி வந்து நியூஸை பார்த்தோன்னா ஷேர் பண்ணி விட்றோம் அப்படிப்பட்ட இது. ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த ராகுலோட இந்த வைரல் வீடியோக்கு உள்ள அர்த்தமே தான். ஸோ இதை வந்து ஒரு கருவியை யூஸ் பண்ணி பாஜகக்காரங்களும் யூஸ் பண்ணி வாக்குவை சேகரிக்காங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கடை போட்டார் ராகுல் காந்தி, சரிங்களா, தரமான சம்பவம் பண்ணிட்டார். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வீடியோ, அதை வச்சு பார்த்துருவாங்க நீங்கள். ஹலோ, ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் மகேஸ்வரி, மாநில பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் சார். நந்தினி மேடம் இருக்காங்களா சார்? நந்தினி மேடம் இல்லைங்களா, சொல்லுங்க. நீங்க சார்? நான் ஹஸ்பண்ட் பாக்குறேன். ஓகேங்க சார். அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமானது சார். பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார். உஜ்வாலா திட்டத்து கீழ மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க, 350 ரூபாய் கேஸ் வாங்கி இப்ப 900 ரூபாய் 950 ரூபாய் வாங்குறேன், சொல்லுங்க. ஓகேங்க சார். மானியம் வருதுங்களா சார்? மானியம் வந்து கிட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. வந்துருக்குங்களா சார் இல்லை வரதில்லைங்களா? வரலங்க, மானியமும் வரல, கேஸ் வேலையும் 950 ரூபாய், 900 ரூபாய், 1000 ரூபாய் ஆயிரம் ரூபாய் போச்சுங்கிறேன். 300 ரூபாய் கேஸ். ஓகேங்க சார், ஓகேங்க சார். மோடி அரசாங்கத்தில் தொடங்கப்பட்ட பிரதான மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் 10 கோடி பெண்கள் பயனடைந்துள்ள சார், வர லோக்சபா தேர்தலில் பாஜக வாக்களிப்பீங்களா சார்? நானும் ஓட்டு போட மாட்டேன், என்னால முடிஞ்சா 100 ஓட்டு போடத்துக்குன்னா வேலையை பார்ப்பேன் சார். இல்ல திருப்பி கேள்வி எனக்கு புரியல, திருப்பி கேளுங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறேன் சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான். மேடம் சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான் சார். அரசாங்கத்திடமிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை எங்களிடம் கூறுங்கள் சார். பாரதிய ஜனதா கட்சி உங்கள் நம்பிக்கையை பெற கடினமாக உழைக்க முடியும் சார். அப்படிங்களா? அப்படிங்களா, உழைக்கிறது போதுங்க, சந்தோஷம். இப்ப உழைச்சிங்கிறதே போதும். மேடம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்ப உழைச்சிங்கிறதே போதுங்க, நாட்டு மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. 30-60 ரூபாய் வித்த பெட்ரோல் 110 ரூபா 110 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 350 ரூபா வித்த கேஸ் 950 ரூபா 1000 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 650 ரூபா வித்த அரிசி மூட்டை 1700 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. வேற என்ன கேட்குறீங்க அப்புறம் சொல்லுங்க. வேற என்ன கேட்கலாம்? என்ன 100 ரூபா வித்த எண்ணெய் 250 ரூபா விற்குது, 250 ரூபா வித்த அன்னைக்கு எண்ணெய் இன்னைக்கு 750 ரூபா விற்குது, அதுவும் மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்க, சொல்லுங்க மேடம், வேறனா கேளுங்க. உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார். சட்டமன்ற தொகுதி கேட்கல, உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னான்ட்டு தெரியாதுங்க சார். சொல்லுங்க. இல்லங்க, நம்ம பேசிக்குவோம், சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிஜேபி பத்தி? நான் ஒன்னும் நினைக்கலங்க சார். மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும், மோடிஜி வலுப்படுத்தும், தாமரை சின்னத்தில் வாக்காளிங்க சார். நீங்க ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி, அம்பானி புள்ள அதானி புள்ள, அதானி பேரன் அம்பானி பேரன், அதை 8000 கோடி திடீர்னு ஒண்ணு போற இவன் அவன் குடும்பம்லாம் தான் நல்லா இருக்கான். நீ என்னானா கட்சியாலும் ஓட்டு போட்டு தான் இருக்கணும், சரிங்களா? சரிங்க சார். ஆமாம். அப்புறமா உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது 5000 ரூபா விற்கும் ஒரு மூட்டை அரிசி, ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 500 ரூபா விற்கும், 40 வச்சுக்க. தயவுசெய்து ஓட்டு மட்டும் போடாதீங்க. ஓகேங்க சார், நன்றிங்க சார். ரைட், வச்சுட்டுங்களா? இந்த வீடியோவில் வந்து ஒரு பாஜக சார்ந்த ஒரு பெண் வந்து ஒரு நபர்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு வாய்ஸுக்கு அதுங்களா ஓட்டு போடுறது மூலமாக பேசுகிறாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி விஷயம் எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதாவது சொல்லணும். அதாவது எனக்கு வந்து எனக்கும் பாஜகவில் இருந்து ஒரு ஆள் வந்து ஃபோன் போட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து நரேந்திர மோடி ஆப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா அதில் வந்து நிறைய நியூஸ்லாம் வருது. எதுக்கு நான் நரேந்திர மோடி அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்? ஏன் அப்படி எந்த இதில் இருக்குங்க, ஸ்கீமில் இருக்குங்க, ஸ்கோ பெரிய ஸ்கீம் பொல்லாத ஸ்கீம். இப்போ இந்த ஸ்கீம் வச்சு நான் வந்து அப்படியே பெரிய ஆக போகிறேன், பாருங்கள். நீங்கள் வர நாட்டில் பல பிரச்சனைகள் வச்சு அதை நீங்கள் வச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் ஸ்கீமை யோசிக்கலாம். கடைசியாக ஒன்று கேட்டாங்க,
நீங்கள் வந்து லோக்சபாவிலிருந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்களோ நான் தானே நான் ஓட்டு போடுவேன் ஓட்டு போடுறேன் சரிங்களா இவங்க தான் ஓட்டு போடுறேன் போதுமா நான் அப்படி தான் என்ன கதை நான் தான் ஆன்சர் சொல்லுவேன் சரிங்களா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும்னு தெரிஞ்சது ஏன்னா இந்த பிஜேபி ஆட்சி ஒளி கண்டிப்பாக ஒழியணும் கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியம் ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஒன்று வரணும் ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து லடாக்லாம் வந்து திட்டத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்னத்த ஆட்சி பண்ணுற நீ இறங்கி சொல்லி மறுபடியும் இன்னும் யோசனை போடுங்க அப்படின்னு குமுறுறாங்க மக்கள்லாம் சரிங்க நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க ஸோ இந்த ஆடியோவில் கூட பாருங்கள் அவங்க அந்த ஆண் சொல்கிறாரு ஓப்பனாக சொல்கிறாரு இனி நீ பாஜக ஓட்டு கேட்குறல்ல நான் வந்து இனி பாஜக ஓட்டு போடக்கூடாதுன்னு அப்படின்னு நான் பரப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து தமிழகத்தில் பாஜக வந்து வாய்ப்பு இல்லை சரிங்களா அதுக்கு எடுத்து அதுக்கு சிறந்த உதாரணம் தான் அந்த ஒரு வீடியோ சரிங்களா இதை பார்த்து கேட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புகிறேன் புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் மற்ற நிகழ்வு மீட் பண்ண வர நன்றி வணக்கம்